ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மறுபடியும் நான் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் நம்ம ஒரு சூப்பரான, உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ரெமிடியோட தான் நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாள்பட்ட உடல் எடையர்களே, ஒரு சிலருக்குலாம் வருடக்கணக்காகவே உடல் எடை வந்து ரொம்ப அதிகரிச்சிட்டே இருக்கும். அதை வந்து அவங்க கவனிக்காமல் அப்படியே விட்டுருப்பாங்க. ஒரு டைமில் தான் பார்த்துருப்பாங்க, என்னடாவது நம்ம உடல் எடை இவ்வளோ வந்து வேகமாக ரொம்ப அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. எப்படா குறைக்கன்னு சொல்லி அவங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. அதனாலலாம் குறையாத அந்த உடல் எடை வந்து நம்மளோட இந்த ஜூஸால் வேகமாக மலமலன்னு குறைய போது ஒரு சூப்பரான ஒரு ஆரோக்கியமான ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த ஜூஸை குடிக்கிறதுனால நம்ம உடல் எடை குறையிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடலை நிறைய ப்ராப்ளம் வந்து இது சரி பண்ண போகுது. இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த ஜூஸ் நமக்கு எந்த வகையில் வந்து உடலுக்கு ஹெல்ப் பண்ண போகுது, இந்த ஜூஸ் நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன், என்னென்ன பொருட்கள் வச்சு நான் ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதை பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு ஜூஸை நீங்கள் ரெடி பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தாலே போதும், உங்களோட உடல் எடைக்கில் எப்பேற்பட்ட உடல் எடையாக இருந்தால் கூட அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேகமாக மலமலன்னு குறைஞ்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு கீழே இருக்கும் இல்லையா சப்ஸ்கிரைப் பட்டன், அதை டச் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை டச் பண்ணால் தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எக்கச்சக்கமான ஃபேஸ்க்காக இருக்கட்டும், வெயிட் லாஸ், வெயிட் இன்க்ரீஸ், ஹேருக்கு, அது மட்டும் இல்லாமல் நிறையா நமக்கு தேவையான தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு இப்படி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். எல்லா வீடியோவும் அப்பப்போ புதுசாக அப்படி இப்படி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில். நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட உடல் எடையத்தில் நம்மளோட நாள்பட்ட உடல் எடையாக இருந்தால் கூட அந்த நாள்பட்ட உடல் எடையை வேகமாக மலமலன்னு குறைக்கிறதுக்கு நம்ம வந்து சூப்பராக ஒரு ஆரோக்கியமான ஒரு ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஜூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், எளிமையாக வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு அந்த ஜூஸ் நான் பண்ண போகிறேன். இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜூஸை நீங்கள் பண்ணி குடித்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் உடல் எடை, நாள்பட்ட உடல் எடை, இந்த தொங்கி போன சதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேகமாக டைட்டாக மாறும். கண்டிப்பாக இந்த ஜூஸ் வந்து எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் தான் குடிக்கணும். காலையில் சொல்லி வெறும் வயிறுக்கில் வெறும் வயிற்றில் பல்ல மட்டும் விளக்கிட்டு இந்த ஜூஸை கண்டிப்பாக குடிச்சிட்டு வாங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த ஜூஸ் குடிக்கும்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு காஃபி டீ இல்லை சாப்பிட்றதுன்னு சொல்லி எதுவுமே சாப்பிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி எதுவும் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம ரிசல்ட்டை வந்து அது கண்டிப்பாக மாற்றிடும். அதனால தான் சொல்கிறேன், எம்டி ஸ்டொமக்கில் வந்து இந்த ஜூஸ் குடிக்கும்போது மட்டும்தான் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ரிசல்ட் வந்து வேகமாக உங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால் திரும்பி திரும்பி சொல்கிறேன், இந்த ஜூஸ் குடிக்கும்போது கண்டிப்பாக வேறு எதுவுமே சாப்பிடாதீங்க. காஃபி டீ குடிக்கிறவங்க, அதாவது பழக்கம் இருக்கவங்க அப்படின்னா அந்த காஃபி டீ வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த காஃபி டீ இந்த ஜூஸையும் குடிச்சிட்டு அடுத்து காஃபி டீயும் குடிச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேறு விதமாக தான் வந்து இந்த ஜூஸ் வந்து இதாக இருக்கும். அதாவது நான் சொன்ன அளவுக்கு வந்து உடல் எடை வந்து வேகமாக குறையாது. அதனால் வந்து நம்ம வந்து எவ்வளவோ கஷ்டப்படும் இல்லையா அந்த உடல் எடையால், இப்படிப்பட்ட உடல் எடையை குறைக்கிறதுக்கு நம்ம வந்து சில தியாகங்கள் பண்ணி தான் ஆகணும். அதனால் காஃபி டீயை தியாகம் பண்ணிடுங்க. ஏன்னா அது உடல் ரீதியாகவே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து நமக்கு வந்து உடலில் ரொம்ப வந்து பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்குன்னு சொல்லி டாக்டர்ஸே சொல்கிறாங்க. இந்த காஃபி டீயே குடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த காஃபி டீயை கண்டிப்பாக நிப்பாட்டிட்டு இந்த ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு வந்தாலே போதும். இப்போது இந்த ஜூஸ் நான் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெமெடிக்கு வந்து நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா நெல்லிக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா நெல்லிக்காய் நல்லா மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் விட்டமின் சி சத்துக்கள் பார்த்தீங்கன்னா நிறைஞ்சு கிடக்கும். இந்த விட்டமின் இ சி இருக்கனால நமக்கு வந்து இயல்பாகவே கண் பார்வை பிரச்சனை இருந்தாலோ இல்லை ரத்த பிரச்சனை இருந்தாலோ எல்லா பிரச்சனையும் வந்து வேகமாக சரியாயிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த நெல்லிக்காய் வந்து நம்ம அடிக்கடி வெறும் ஆயில் அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு வரதுனால நம்ம பற்கள் இல்லையா, பற்களில் இருக்க நிறைய ப்ராப்ளம் வந்து வேகமாக சரியாயிரும். ஒரு சிலத்தில் பல் சொத்தை இருக்கும் இல்லைனா புழு இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பல்லெல்லாம் ஓட்டம் வந்துருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த நெல்லிக்காயை கடித்து சாப்பிட்றனால அந்த பல் சம்மந்தப்பட்ட நிறையா ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு வந்து வேகமாக அடியோட சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த பல் பிரச்சனை சரியாகிறது மட்டும் இல்லாமல் நம்ம ரத்தத்தை நல்லா சுத்திகரிக்கிறதாகட்டும், நம்மளோட எலும்பை நல்லா பலப்படுத்துறதுன்னு சொல்லி நிறைய வகையில் வந்து இந்த நெல்லிக்காய் இருக்குல்ல, அந்த நெல்லிக்காய் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நெல்லிக்காய் தான் நான் வந்து நம்ம ரெமெடிக்கு எடுத்திருக்கேன். இந்த நெல்லிக்காய் வந்து நம்ம அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இது வந்து எல்லா சீசனில் வந்து கண்டிப்பாக கிடைக்காது, ஒரு சில குறிப்பிட்ட சீசன்களில் மட்டும் தான் நெல்லிக்காய் வந்து அதிகமாக கிடைக்கும். அதிகமாக கிடைக்கும் போது நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நெல்லிக்காய் வந்து அந்த டைமில் நிறைய ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனால நம்மளோட உடலுக்கு வந்து ஒரு விதமான குளிர்ச்சித்தன்மை ஏற்படும். ஏன்னா பொதுவாகவே நெல்லிக்காய் வந்து கோடை காலங்களில் தான் வந்து அதிகமாக கிடைக்கும்.
அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா வெயிலோட தாக்கத்தால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு வலி வருது, வெள்ளப்படுதல், இந்த மாதிரி சொல்லி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அந்த டைம்ல வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம வந்து குடிச்சிட்டு வரனால உங்கள் உடலில் வந்து அந்த வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளம் வந்து வேகமாக சரியாயிரும். அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நெல்லிக்காய் ஜூஸை குடிச்சிட்டு வந்தாலே போதும், அவங்களோட உடல் எடை நல்லா வேகமாக மலமலன்னு குறைஞ்சிடும். பொதுவாகவே நெல்லிக்காய் இருக்கையா, நெல்லிக்காய் பேஸ்ட்டை வச்சு நம்ம முகத்தில் வந்து நம்ம மசாஜ் பண்ணோம் அப்படின்னா நம்ம முகத்தில் இருந்த அந்த நாள்பட்ட அந்த கருமை இருந்தால் கூட அது எல்லாமே வேகமாக சரியாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அற்புத குணங்கள், நிறைய மருத்துவ குணங்கள் வாய்ந்த அந்த நெல்லிக்காய் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த நெல்லிக்காய் நல்லா வாங்கி கழுவி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, நல்லா உங்கள் மிக்ஸி ஜாருக்குள்ளேயே வீட்டில் மிக்ஸி ஜார் குட்டி ஜார் எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு அதில் இதை போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோ. இப்போது நான் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த நெல்லிக்காய் நல்லா நான் சூப்பராக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். நமக்கு வந்து எப்படி தேவைப்படுமோ, அதாவது ஜூஸ் மாதிரி தேவைப்படுமா இல்லை பேஸ்ட் மாதிரி தேவைப்படுமான்னு தெரியல, அந்த நம்மளோட ரெமெடிக்கு எப்படி தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இப்போது இது கூட அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் நான் நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு இல்லையா, நெல்லிக்காய் ஜூஸ் தான் நல்லா எடுத்துருக்கேன். ஏற்கனவே நெல்லிக்காய் நல்லா இப்போ ஏற்கனவே பேஸ்ட் மாதிரி வச்சோம் சொல்லியா, அதை வந்து நல்லா ஜூஸ் பதத்துக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ஒன்றே பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் எடை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல வந்து இயல்பாகவே அந்த ரத்தம் இருக்குல்ல, ரத்தத்தை நல்லா சூப்பராக ஊற செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு இருக்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அது ரத்த சோகை தான். அந்த ரத்த சோகையால் தான் நிறைய பேர் ரொம்ப அவதிப்பட்டுருக்காங்க. அந்த மாதிரி ரத்த சோகை பிரச்சனை சரியாகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் மட்டுமே போதுமானதாம். பார்த்தீங்கன்னா நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு மட்டும் குடிக்கிற அந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம உடல் எவ்வளோ ஆரோக்கியத்தை, அதாவது ரத்தம் ஊறுதல், அது மட்டும் இல்லாமல் நம்ம கண் பார்வை பிரச்சனை, நம்ம எலும்பு தேய்மான பிரச்சனை வரைக்கும் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு இந்த ஒரே ஜூஸே வந்து போதுமானதாக. இப்போது இந்த நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ள, இதுக்கு அடுத்ததாக அது கூட நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். பொதுவே ஓமம் பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் செரிமானத்தை நல்லா தூண்டி விடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொதுவே இந்த வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லி அம்மாட்ட போய் சொன்னீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஓம் வாட்டர் கொடுப்பாங்க. அந்த ஓம் வாட்டரை சும்மா கொஞ்சம் குடித்தாலே போதும், உங்களுக்கு எப்படிப்பட்ட வயிறு வலியாக இருந்தாலும் சரி அந்த வயிற்று வலி வேகமாக சரியாயிடும். ஏன்னா அந்த வயிற்றில் இருக்க அந்த செரிமானத்தை தூண்டி விட்டு உங்கள் மந்தத்தை நல்லா கரைக்கிறதுக்கு இந்த ஓமமே போதுமானதா. இப்படிப்பட்ட ஓமத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டாவது எடுத்திருக்கேன். இப்போது இந்த இரண்டு பொருட்களை வச்சு மட்டும்தான் அந்த ஜூஸை வந்து நம்ம சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே பார்க்கல, இந்த முக்கால் டம்ளருக்கு வந்து நான் வந்து ஜூஸ் நான் எடுத்துட்டேன். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நல்லா எடுத்துருக்கேன். இப்போ ஓமத்தை வந்து நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்தாலே போதும். இப்போ நான் வந்து சின்ன ஸ்பூனாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன். இப்போ ஒரு ஸ்பூன் ஓமத்தை சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை ஓமம் வந்து உங்களுக்கு அப்படியே மேலே நின்றுட்டே இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஸ்பூன்ட்டை மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது பாருங்கள் நல்லா உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆயிரும். இது வந்து அப்படியே குடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஒரு சுவை இல்லாமல் தான் இருக்கும். ஏன்னா நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு புளிப்பு தன்மை வந்ததாக இருக்கும். இந்த ஓமம் கலந்ததுனால அது ஒரு ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும், அது வாசமாக தான் இருக்கும். அது ஒரு சிலருக்கு வந்து குமட்டுற மாதிரி இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். இது வந்து அப்படியே நிப்பாட்டாமல் கடை 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 குடிச்சிருங்க. வேகமாக குடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஜூஸ் நல்லா வேகமாக குடிச்சிடலாம். இந்த ஜூஸை கண்டிப்பாக குடிச்சிட்டு வந்தால் மட்டும்தான் நம்மளோட உடல் எடை இருக்கலையே, நம்ம உடல் எடையால் ரொம்ப அவதிப்பட்டிருக்கோம், அந்த நாள்பட்ட உடல் எடை எல்லாமே வேகமாக குறைக்கிறதுக்கு இந்த ஒரு ஜூஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதான் சொல்லிட்டு இந்த ஜூஸை மறக்காமல் அப்படியே குடிச்சிருங்க. இது கூட கண்டிப்பாக டேஸ்ட்டுக்காக வந்து தேன் சேர்க்கறது இல்லை வேறு எதாவது சேர்க்கறதுன்னு சொல்லி சேர்த்துறாதீங்க. இது அப்படியே குடிச்சிட்டு வந்தாலே போதும், உங்கள் நாள்பட்ட உடல் எடையாக இருந்தால் கூட அது வேகமாக மலமலன்னு குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை நாம் மட்டும் தெரிஞ்சுக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூட ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதேமாரி நீங்களும் நீங்கள் பயன்பட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல ஒரு பயனை அனுபவிக்கட்டும். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ரெமிடியோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து பாய் சொல்லி விடைபெறுவது உங்கள் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.